அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு யாசி நானூப் சமையல். இந்த விளாகில் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் சிம்பிளான லஞ்ச் மெனு, அது கூட நிறைய டிப்ஸும் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பசங்களுக்கு லீவு, பக்கத்துலேயே மாங்காய் மரம் இருக்குது. மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் ஃபுல்லாமே கட் பண்ணி அவங்களே வந்து பொரித்து கொண்டு வந்திருந்தாங்க. வீட்டில் நிறைய மாங்காய் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது, காய்கறி வாங்க போகணும், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா இதெல்லாம் தீர்ந்துச்சு. இதையுமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு லஞ்சு, இந்த மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தயிர் சோறு தாளிச்சிட்டு தயிர் ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தயிர் சோறு செய்ய போகிறோம். இது மட்டும்தான் அன்றைக்கி லஞ்சு செய்ய போகிறோம். இப்போ மாங்காய் ஊறுகாய் எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 6 மீடியம் சைஸுக்கு மாங்காவை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கணும். மாங்காய் புளிப்பாக இருக்குன்றனாலையும் நம்மளுக்கு அந்த ஊறுகாய் ஒரு டேஸ்ட் வரணுன்றக்காக கொஞ்சம் உப்பு தாராளமாக எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அந்த ஊறுகாயோட டேஸ்ட் வர்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கடுகு வெந்தய பொடி போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஊறுகாயோட ஃப்ளேவரே வரும். அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகும், 2 டேபிள்ஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது மண் சட்டி நல்லா பழகிடுச்சுன்னா நமக்கு தானாகவே எண்ணெய் விடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை நான் வெறும் கடையில் எண்ணெயை ஊற்றாமல் வதக்கும் போதும் பார்த்திங்கன்னா தானாகவே எண்ணெய் விட்டுருக்கு. இதை நல்லா வறுத்து ஆறின பின்னாடி நம்ம அரைச்சிச்சுக்கலாம். இந்த ஊறுகாயில் லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பவுடர் சேர்க்கணும். கடாயில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 2 டேபிள்ஸ்பூன் கடுகை நல்லா பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த மாங்காவையும் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த எண்ணெயிலையும் நல்லா மாங்காவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாவை நீங்கள் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்க, கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வினிகர் வந்து ஒரு மூடி சேர்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து 1 வாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து மாங்காய் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பின்னாடி ஒரு 8 பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன். பசங்க ரொம்ப நேரம் வெயிலில் விளாண்டுட்டே இருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த நன்னாரி சர்பத் போட்டிருக்கேன். இது போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸின்றதுனால டக்குன்னு வந்து நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கரம் மசாலா நான் நிறைய டைம் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நான் ட்ரை பண்ணும்போது தான் மசாலா சுமல் அடிக்காமலும் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் வருது. இது செய்கிறதுக்கு முன்னாடி கடாயில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வரும். இதுக்கு வந்து நான் 10 கிராம் எடுத்திருக்கேன் எல்லா பொருளுமே. நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கும் போதே 10 கிராம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அளவு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு பாக்கெட்டை கொட்டிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாய் வந்து நல்லா ஹீட்டான பின்னாடி 10 கிராம் அளவுக்கு ஏலக்காவை நம்ம சேர்த்துக்கலாம். அதே அளவு 10 கிராம் கிராம்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 10 கிராம் அளவுக்கு பட்டை. இந்த பட்டை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்குன்றனால சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நமக்கு சோம்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்தால் போதும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 10 கிராம், சோம்பு மட்டும் நம்மளுக்கு 5 கிராம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கரம் மசாலா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு காலி ஆகாது. நம்ம இந்த அமௌண்ட்டில் செஞ்சு வச்சாலே கரெக்டாக 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்குமே வரும்.
அதிகமாக நான்வெஜ் செய்கிறவங்களுக்கு, பிரியாணி செய்கிறவங்களுக்கு, அல்லது வெஜ்ஜையே நம்ம வந்து இந்த நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த நோம்பு டைமில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுன்றனால இந்த டைம் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கரம் மசாலாலாம் நிறைய பொருள் சேர்த்து போட்டால் தான் நம்மளுக்கு பிரியாணி நான்வெஜ் எல்லாம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் இல்லை. கண்டிப்பாக இந்த மெத்தடில் இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிரியாணி நான்வெஜ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவீங்க. இந்த கரம் மசாலாவில் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் என்னென்னா, இதை அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணுறது ஏர் டைட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட வந்து ஏர் உள்ளே போகாத மாதிரி. அப்போ தான் இந்த கரம் மசாலா காலியாகிற வரை நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக நல்ல மணம் போகாமல் இருக்கும். இதை அரைக்கும் போது மிக்சி ஜார், அந்த ஸ்பூன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் பண்ணுற அந்த கண்ணாடி ஜார், இது எல்லாமே ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். கரம் மசாலாக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப நான்வெஜ்ஜுக்கு தேவைப்படுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். பூண்டு ஃபுல்லாக உரித்து அதுக்கப்புறம் இஞ்சியை ஃபுல்லாக தோல் சீவி கட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது செலவாகும். இன்றைக்கி ரொம்ப குயிக்காகவே, அதுவும் இந்த சின்ன பூண்டை வச்சு இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம், எப்படின்றத பார்க்கலாம். நான் எப்பயுமே காய்கறி வாங்க போகிறதுக்கு முன்னாடி பழசை ஃபுல்லாமே எடுத்து இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிருவேன். அதே மாதிரி மலைப்பூண்டு, அதுக்கப்புறம் ரசப்பூண்டு, ரெண்டும் பழசு கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. இது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா எடுத்து கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இஞ்சி கிளீன் பண்ணிக்கலாம். இஞ்சியை நல்லா தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா அரைச்சா அதே மிக்சி ஜார் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் சம அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டீங்க, ரொம்ப காரம் வந்து உங்கள் வீட்டில் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் இஞ்சியை கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு, மேத்தூள்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம முன்னாடி இருக்கிற அந்த காம்பு, இந்த பின்னாடி இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோலோடையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரசப்பூண்டில் இருக்கிற மேத்தூள்லாம் ரொம்ப சாஃப்டாகவே நம்மளுக்கு அரைஞ்சிரும். மேத்தூளையும் பின்னாடி இருக்கிற காம்பையும் மட்டும் கட் பண்ணிட்டு போட்டாலே நம்மளுக்கு சாஃப்டாக அரைஞ்சிரும் ஊறி இருக்கிறனால. இந்த மலைப்பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாகவே வந்துடும். மலைப்பூண்டில் இருக்கிற தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றனால அதில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம பொடி பூண்டை வந்து உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு ஈஸியாகவே உரிக்க வந்துடும். இந்த பூண்டில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் பெரிய பெரிய தோலெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உரலை வச்சு நல்லா தட்டிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தோலோடு போடுறதுனால நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குமா இருக்காதான் நீங்கள் பயப்பட வேணாம். கண்டிப்பாக தோலோடு போட்டாலுமே நம்மளுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இன்னும் நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் தான் இருக்கும். இப்போ இது இன்னும் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பும், அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஆயில் சேர்த்து அரைச்சி பாருங்கள், இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மஞ்சத்தூள் சேர்க்குறனால கலர் மாறாமல் இருக்கும். உப்பு மஞ்சள் தூள் இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ். இப்போ ஏர் டைட்டான ஈரம் இல்லாத நல்ல ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ரெண்டும் இருந்தாலே நம்ம எல்லா நான்வெஜ்ஜும் எத்தனை பேத்துக்கு சமைக்கிறா இருந்தாலும் சரி ரொம்ப குயிக்காக ஈஸியாக சமைச்சிடலாம். முன்னாடி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, இருந்தாலும் நம்மளுக்கு நோம்புக்கு நிறைய தேவைப்படும்னு திருப்பி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பழைய இஞ்சி பூண்டு அரைச்சி கரெக்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு, ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் இருக்குது. இன்றைக்கி தயிர் சோறுன்றனால நான் குக்கர்லேயே வடிச்சிட்டேன். குக்கரில் நல்ல கொலைய வந்து நல்லா கூட ரெண்டு விசில் விட்டு நல்லா கொலைய வடிச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம தயிர் சோறு தாளிச்சிட வேண்டியது தான். இந்த வெயிலுக்கு இதை விட பெஸ்ட்டான சாப்பாடு எதுவுமே இல்லை, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்றதுக்கு இந்த வெயிலுக்கும் அதுக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த தயிர் சோறு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இந்த தயிர் சாதம் தாளிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தானே. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம சாதத்து கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிரும்.
இந்த தயிர் சாதத்துக்கு நம்மளுக்கு மாங்காய் உருகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஏதாவது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் வந்து அவிச்ச முட்டையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நல்ல காரமாக இருக்கும், நமக்கு தயிர் சோறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன், நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப மணமாக இருக்கும். இந்த முட்டை பொறிச்ச எண்ணெய் வந்து மிச்சமாயிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடுவேனா, இதை தோசையில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான லன்ச் மெனு கரெக்டாக ஒரு காமன் நேரத்தில் ரெடி ஆயிருச்சு. மதியானம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் நாங்கள் வந்து சந்தைக்கு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். நோம்புக்கு முன்னாடி எல்லாமே வாங்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம நோம்பு டைமில் நிறைய வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம், நிறைய பொருள் வந்து மிச்சமாகும். அதையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இடம் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு பத்தாது. எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் பத்தாமல் போயிடும். அதுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசர் இருந்தால் நல்லாயிருக்குமே நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ஆர்கனைசரை பற்றி நம்ம பார்க்கும்போது அதுவே ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்த்த ஆர்கனைசர் எல்லாமே. அதனால் கொஞ்சம் சிப்ளா கவர் மாதிரி வாங்கினேன். சிப்ளா கவர் நம்ம யூஸ் பண்ணும்போது மற்ற ஆர்கனைசரோட சிப்ளா கவர் வந்து ரொம்ப விலை கம்மி. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து நான் சிப்ளா கவரை சூஸ் பண்ணேன். நான் ஏற்கனவே இந்த பாலித்தீன் கவரில் தான் நான் வந்து காய்கறி எல்லாமே போட்டு வச்சிட்ருந்தேன். அந்த மாதிரி விற்கிறத விட இந்த மாதிரி விற்கிறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, எடுக்கிறதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த சிப்ளா கவரில் வச்சா தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு நார்மல் பாலித்தீன் கவரில் எப்படி இருக்குமோ அதே அளவு தான் இருக்கும். சின்ன சின்ன அந்த காம்பு கட் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். எப்படி நான் வார வாரம் வந்து காய்கறி வாங்குவேன், அது ஒரு வாரத்துக்கு வந்து கெட்டு போகாமலும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும், அந்த மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். வெளியில் விற்கிற அந்த காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எப்படி அந்த சிப்ளா கவரை வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு பெரிய கூடையில் மூணு ரேக் இருக்கும் அதில் வச்சுருவேன். தக்காளி வந்து கவரில் விற்கிறத விட இந்த மாதிரி கூடையில் ஓப்பனாகவே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. கேரட்டை இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், ஏன்னா நம்மளுக்கு இந்த காம்பு சைடு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம வேர்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு வைக்கும் போது எல்லா காய்கறியுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். கேரட் ஜூஸ் போடுறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேரட் வாங்குவேன். இன்றைக்கி கரெக்டாக ஒரு கிலோக்கு அளவுக்கு கேரட் வாங்கியிருந்தேன். ஒரு கிலோ கேரட்டுமே பார்த்திங்கன்னா இந்த சிப்ளா கவரில் அடங்கிருச்சு. இந்த கவர் சிறுசாக அதுக்கப்புறம் பெருசான்னு சொல்லி சைஸ் வந்து நிறைய வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்கிது. நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சிறுசோ பெருசோ நம்ம வாங்கிக்கலாம். நான் ஓரளவுக்கு பெருசாகவே வாங்கிட்டேன், நான் காய்கறி அதிகமாக வாங்குவேன்றதுனால. முருங்கைக்கு அதிகமாக கடையிலேயே வாங்க மாட்டேன், அதே மாதிரி நான் அதிகமாக ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ண மாட்டேன். பக்கத்தில் நிறைய மரம் இருக்கின்றனால யாராவது வந்து முருங்கைக்காய் கொடுத்துருவாங்க. இந்த டைம் முருங்கைக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கின்றனால ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி சிப்ளாக் கவரில் போட்டுட்ருக்கேன். யாமின் தான் எனக்கு எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்கான். காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு முழுசாக இருக்கிற காலிஃப்ளவரை 65 போடுற மாதிரி நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவர் கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா நான் 65 மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியே நான் வந்து ஏட்டைட்டாக பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். லெமனை ரொம்ப நாளாக சும்மா கவரில் போட்டு தான் நான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி மெத்தட் வந்து யூடியூப்பில் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரை பண்ணனால ரொம்ப நாளைக்கு வந்து அந்த ஒரு மாதம் வரைக்குமே இந்த லெமன் வந்து கெட்டு போகாமல் இருந்திருக்கு. தண்ணி ஊற்றி அதில் வந்து இந்த மாதிரி லெமன் போட்டு வைக்கிறது. இந்த லெமன் வந்து நிறைகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி பாக்ஸில் நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லெமன் தண்ணியை 10 நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும். இந்த லெமன் ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம துவைக்கிற துணியிலையோ அல்லது ஃபேஸ் வாஷாக நம்ம மூஞ்சி கழுவுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கை கழுவுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட். அதே மாதிரி ரொம்ப மணமாக இருக்கும், கிருமி நாசினியும் கூட. லெமன் வந்து ஃபேஸுக்கு போடும்போது ரொம்ப நல்லது, அந்த மாதிரி பிம்பிள்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் டைரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்ல போடும்போது ரொம்ப எரியும். ஆனால் அந்த தண்ணியை போடும்போது அதோட பலன் கிடைக்கும், நம்மளுக்கு எரியாமலும் இருக்கும். கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலெலாம் பாக்ஸில் தான் போடுவேன். இந்த மாதிரி நான் இடம் கொஞ்சம் சேவிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பாகமாக கொத்தமல்லியை பிரிச்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கொத்தமல்லியை வந்து சும்மா சாதாரணமாக வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியை நாளைக்கு வந்து சட்னி அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். இந்த வேரோட நான் வந்து அந்த மண்ணோட வைக்கும் போது இன்னும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த வேரை கட் பண்ணி வைக்கிறத விட முன்னாடியெலாம் அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு இந்த தண்டை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வேரோட வைக்கும் போது இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது.
இப்போ எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இடம் சேவிங்காக இருக்குன்னு. முள்ளங்கிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் தண்டை மட்டும் கட் பண்ணிட்டு தான் நான் வச்சுருக்கேன். அதே மெத்தடு தான் நம்ம பீட்ரூட்டுக்குமே, பீட்ரூட்டில் இருக்க அந்த மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு நான் வச்சுருக்கேன். பீன்ஸு சவுச்சவெல்லாம் நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எதுவுமே நான் பண்ணலை. இந்த மாதிரி லைனாக வைக்கும் போது நம்மளுக்கு ஒன்று எடுக்கும் போது இன்னொன்று வந்து விழுகாது, நம்ம எடுக்கிறதுக்கு அடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு எடுக்கிற பொருளை மட்டும் இந்த மாதிரி மேலே வச்சுட்டேன். முருங்கைக்காய் நாளைக்கு குழம்புக்கு எடுத்து யூஸ் பண்ணிடுவேன்றனால முருங்கைக்காவை மேலே இந்த மாதிரி கவரை மடித்து மேலே வச்சுட்டேன். இந்த பச்சை மிளகாவையும் நான் பாக்ஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகாவையும் சிப்லா கவரில் போட்டனால இன்னும் ஒரு செல்ஃபே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே இந்த ரெண்டு ரெண்டு கவரையும் மேலே வச்சுட்டேன். கருவேப்பிலை மட்டும் பாக்ஸ்லேயே நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அடிக்கடி எடுப்பேன் எனக்கு தேவைப்படும் சொல்லிட்டு. இப்போ மேலே இருக்க கவரை எடுத்துகிட்டு கீழே இருக்கிற கவரை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எது இதில் எந்தெந்த காய் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. ஏர் டைட்டாக இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு காயோட வாசம் இன்னொரு காயில் போகாமல் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாமே அந்த வாசம் அடிக்காமலும் இருக்கும். காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் பூவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த வாசம் வந்து வெளியில் வந்துடும். அதனால இந்த மாதிரி நம்ம ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட டானிக் அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போவோம், எப்படியாவது நம்மளுக்கு லீக் ஆயிரும். இந்த மாதிரி சிப்லா கவரில் போடும்போது நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லீக் ஆனாலும் நம்மளுக்கு வேறு எதுலேயும் படாமலும் இருக்கும். இடமும் வந்து ரொம்ப பிடிக்காது இந்த சிப்லா கவர் வச்சா. எல்லா காய்கறிகளையும் எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த அரை மணி நேரம் செலவு பண்ணுறதுனால அந்த வாரம் முழுக்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த பொருளும் கெட்டு போகாமலும் இருக்கும். இந்த கருணக்கிழங்கு நம்ம வெளியில் தான் ஸ்டோர் பண்ணணும், கொஞ்சம் பழசாகணும்னு சொல்லிட்டு அதனால் வெளியிலேயும் வச்சுட்டேன். இப்போ நோம்புக்கு ஃபுல்லாமே நம்ம தயாராகியாச்சு. இன்னி நம்ம சேனலில் வந்து சகர் விளாக், அதுக்கப்புறம் இஃப்தார் விளாக், இஃப்தார் ரெசிபி, சகர் ரெசிபி நிறைய வரப்போகுது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்.